ஆசிரமம் தியாகர் ரியாஸ் பதன்சின்னு பூராவும் பூராவும் முஸ்லீம் வந்து ஆகா கான் பந்ததியில் வந்தவர். அவருடைய கதை வேடிக்கான கதை. அவர் வந்து அவர் அப்பா அந்த ஈகிள் ஃப்ளாஸ்கோட மேனுஃபேக்சரர் சார். பாம்பே அதான் இந்தியாவில் முதல்ல ஈகிள் ஃப்ளாஸ்கெலாம் மேனுஃபேக்சர். அவள் அப்பா ரொம்ப ஹார்டாக முன்னுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார். பையனை வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரியிலேயே போடணும்னு சொல்லிட்டு நீ போய் அமெரிக்காவில் போய் இன்ஜினியரிங் அந்த பர்டிகுலர் வந்து செக்ஷனில் ரெப்ரெஸ் பண்ணிக்குவா அப்படின்னு அனுப்புகிறார். அங்கே டிக்கான்னு ஒரு அது பக்கத்தில் யூனிவர்சிட்டியிலேயே இவன் படிச்சுட்டு இருக்கான். இன்ஜினியரிங்கு 5 இயர்ஸ் கோர்ஸ். இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இவன் முஸ்லீமாக இருந்த முஸ்லீம்ஸ்லாம் பாவம் ஃபெனட்டிக்ஸ் ராமகிருஷ்ண பரமம்சத்தை இருவார். ரூமில் ராமகிருஷ்ணனோட புஸ்தகத்தை வச்சுருந்தோம். இதே படத்தை வச்சுருந்து ராமகிருஷ்ணோட புஸ்தகம்லாம் படிக்கிறது. அங்கே போய் எத்திக்காலில் போய் இருக்கிற போது அவனுக்கு அங்கேயும் அதே மாதிரி ஒரு சத்சங்க வாசனை ஒன்றுன்ட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ஊர் பக்கத்தில் தாமியானின்னு ஒரு பார்சிக்காரர் ஒரு சத்சங்கம் நடத்துகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே போகிறார். காலேஜ் படிக்கிற பையன் வேடிக்கை தரணும். அமெரிக்காவுக்கு போகிற பையன்லாம் நம்மளாம் பிராமண பையன்லாம் கேட்டு சூறாக போகிறாங்க. நம்ம கண்ணாலும் பார்க்குறேன் அவனுக்கு நான் கொடுத்தேன் போய் போய் அது சத்சங்கம் விழுந்துட்டு அது போனால் அந்த தாமியானின்றவர் யாருன்னா பால் பிரண்டமே குருவாக வச்சுட்டு சத்சங்கனை வச்சுருக்கிட்டார். அவருடைய வேலை வந்து இந்த டோல்கேட்டுன்னு அங்கே உண்டு அதில் சாதாரண ஒரு பணம் வசூல் பண்ணுற ஒரு சாதாரண வேலைதான். பெரிய வேலையெல்லாம் இருக்கு. நல்ல பால் பிரண்டமே டைரக்டு குருவாக எடுத்துட்டு எல்லா விதமாக ஜென் புத்திசம் சுஃபி இது இதெல்லாமே அவர் குருவாகிட்ட நடந்தும் அவர் தாமியானி குரு இல்லை நீ இந்த என்ன மாதிரிக்கும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற மகான்களை பற்றி படிக்கிறது இல்லை இப்போ பட் கொஞ்சம் இன்டலெக்சுவல் அந்த டெக் கோர்ஸ் மாதிரி அது மாதிரிலாம் இவன் அங்கே போய் இருக்கிற போது இவனுக்கு பால் பிரண்டன்னு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவங்களுக்கு ரொம்ப இன்டலெக்சுவல் இவனுக்கு இந்த மாதிரிலாம் பேசினாலும் அப்படியா டெக்னிக்கலாக இந்த புத்தகத்தில் இந்த பேஜில் எல்லாம் சொல்லணும் அதனால் பால் பிரண்டன் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரேஷியஸ் ரீடர் அவன் ஏகப்பட்டது இருக்கான் பால் பட் அவன் பால் பிரிண்டனை பார்க்கல. தாமியானி மொழி தெரிஞ்சுட்டு பால் பிரிண்டனோட கரஸ்பான அவர் வந்து சுவிட்சர்லாந்தில் இருந்து யாரையுமே பார்க்கறதில்ல. அந்த ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ்லாம் நம்ம மகான்கள் மாதிரி காட்டில் போய் இருக்கிற மாதிரி அவங்க சாதாரண தனியாக இருந்தவங்களுக்கு பார்க்கணும். நான் இங்கே கரஸ்பாண்ட் பண்ணதெல்லாம் கூட அந்த பப்ளிஷர்ஸ் ரைடர் அண்ட் கோ லண்டனில் அதுக்கு அனுப்பிச்சு விடணும். அவள் இப்போ அவள் ஒருத்தர் தான் கான்டாக்ட் வச்சுருக்காரு. அவர்கிட்ட லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது ஸ்பிரிச்சுவலாக எனக்கு நம்ம வயசு தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அவர் அங்கே நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கார். நீ இந்தியாவிலேருந்து வரவன் தானே போய் காஞ்சிபுரத்துக்கு போய் பரமாஜி சங்கராச்சாரியா இருக்கார் அவரை போய் பாருங்க. நான் லீவுக்கு வரும்போது அப்பாட்டே அம்மாட்டெல்லாம் சொல்லவும் தெரியலையா நான் சங்கராச்சாரியாரை போய் பார்த்தேன் ஒருவேளை தரவை கட்ட எடுத்து நினைப்பேன். எல்லாம் கொள்ளாமல் ஏதோ என் ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன் என்ன பண்ணுறது நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லிட்டேன். அங்கேருந்து வந்து பரமாச்சாரிய எடுத்துனா பரமாச்சாரிய எல்லாரும் சொல்கிறாங்க நீ துணுக்கான மாட்டாங்க போன உடனே ஆடியன்ஸ் அண்டனை பற்றி இருந்ததுலாம் கேட்குறாங்க தெரியா அவனுக்கு ஆடியன்ஸ் நாளைக்கு அவன் வந்தான்னாக்க அவனை பேசுவான் ரொம்ப நல்லா சொல்லுவான் பரமாச்சாரிய அவர் வந்து இந்த மேனால் உட்காந்துக்கிற போது கூட இவன் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆடியன்ஸ் இருந்தது முன்னாடியே சொல்லுவார். அவனுக்கு ஏதோ ஒரு செல்ல பேர் வச்சுருந்தான் அவனும் அவனுக்கு அவன் முன்னாடி உட்கார வச்சிருந்தான். சரி 2-3 வருஷம் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. பரமாச்சாரியாட்ட எப்போ லீவில் வந்தாலும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்போது பால் பிரண்டனை படித்து பகவான் மாதிரி ஈடுபாடு வருது. பகவானோட புஸ்தகத்தெல்லாம் படித்து இது பகவானோடது வந்து
அவருக்கு ரொம்ப ஒத்து வருது. பரமாச்சாரியாருமே ஆர்த்தடாக்ஸி அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே அவரை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, நடத்தட்டும் அது இது சௌரியமாக இருந்தது. அதனால் பகவான் 3 வருஷம் வச்சு அவருக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன், என்னுடைய குரு பிரம்மா பகவான் பகவான் தான் பிடிச்சி அதுதான் சாதனை பண்ணுறார், மாமியார் தான் சாதனை பண்ணுறார். ஆனால் மகா பரமாச்சாரியிட்ட குருக்கம் இல்லை. ஸோ அவருக்கு வரும்போதே அமெரிக்காவிலேருந்து வரும்போது என்னோட குரு வந்து பரமாச்சாரியோட அண்ணன் மகர்ஷி தான். இப்போ பகவான் போய் சரீரத்தை விட்டாச்சு, இங்கே சரீரத்தோடு இருக்கார், அந்த சரீரம் கிடையாது. இது மாதிரிலாம் புத்திசாலினாலும் இந்த புத்தி வந்து சண்டை போட்டுட்டே இருக்கு. அதோட தான் போய் உட்காந்துக்கிறான். அதுக்கு முன்னாடியே வந்து மேனால் இருக்கார், உள்ள இருக்கார், அவனை முன்னாடி வந்து உட்கார சொல்லு அன்றைக்கும் சொல்கிறார். ரொம்ப உட்காந்துட்டுதான் இது உள்ளே குறைஞ்சிட்டே இருக்கு. என்னமாக சாமித்தியும் எப்படி இருக்கு, ஆனால் மனசு பூரா ரமண மகர்ஷியோட டீச்சிங் அதை தானே ஃபாலோ பண்ணியிருக்கேன். பகவான் நமக்கு குருவாக இவர் தான், அந்த அவன்கிட்ட தான் பேசுகிறேன். அவனை சொல்ல சொல்லுவோம், அவனோட குரு யாருன்னு சொல்ல சொல்லுவான். சொல்கிறான் ரியா சொல்கிறான், நான் தான் தவிச்சுட்டு இருக்கேன், நீ இவரால் அவரால் தெரியாமல் தவிச்சுட்டு இருக்கேன். இந்த கூட்டு பரவாயில்ல, அவனோட குரு யாருன்னு சொல்ல சொல்லுவான். அந்த சாமித்தியத்தினால பதிலும் சொல்லி ஆகணும். ரமண மகர்ஷி ஒரு சத்தம் தவிச்சுட்டு சொல்றது ரமண மகர்ஷின்னு ஒரு தரம் இல்லையா? யாரு அவனோட குரு யாரு சொல்ல சொல்லு, 3 தரம் சொல்ல வச்சாரோ ரமண மகர்ஷி தான் என்னோட குரு. ரொம்ப அழகா சொல்லுவான், கண்ணில் தண்ணியோட தான் சொல்லுவான். கருணே சரியா, நமக்கு கன்ஃபர்மேஷன், நம்மளுடைய சின்சிரிட்டி தான் என்னை பொறுத்து வரணும். வேதம் இருக்கலாம், நம்ம எல்லா மகான்கள் இருக்கலாம், எல்லாம் சத்தியம்தான். உனக்கு சின்சிரிட்டி இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? ஆசிரமத்திலிருந்தா ஒரு வீடு வாங்கி கொடுத்து அப்போ பொம்னாட்டியில் தங்கக்கூடாது இல்லைன்னா ஃபேமிலியோட ஆசிரமத்துக்கு வந்துட்டா இந்த லேடிஸ்லாம் அந்த வீட்டில் வந்து தங்குவாங்க. ஒரு பெரிய வீடு எடுத்து, மாடி வீடு எடுத்து ஆசிரமத்தில் ஒரு வாடகையெல்லாம் கிடையாது, குத்தகை அது ஒன்று வருஷம் ஒன்று ஒரு மாதிரி ஒரு லீஸ் எடுக்கிற மாதிரி ஆசிரமம் எடுத்துகிட்டு நாங்களும் அங்கே தங்கிருந்தோம். பரவாயில்லனா அங்கே தங்குவோம். இப்போ பெரியவா வந்திருக்கா, பட்ன பிரவேசம் நடக்கிறது, ராத்திரி 10 மணியோ 11 மணியோ அம்மோ எல்லாம் வந்துருக்கா. நான் சின்ன வயசுலேயே ரொம்ப ரெவல்யூஷனரி எல்லாத்தையும் முரண் பண்ணுவேன், அடி வாங்கிப்பேன். அதை பற்றியெல்லாம் நான் சொன்னதுதான், இந்த மாதிரிலாம் பிடிவாதம் உண்டு. மீதி எல்லாம் இவன் இவன் என்னோட சின்னவன், இவன் எல்லாம் முடிச்சு விட்டான், இவன் அண்ணன் முடிச்சு விட்டான், எல்லாரும் முடிச்சு விட்டான். அது தெளிவாக வந்திருக்கா ஆச்சரியம், நான் முடிச்சுக்க மாட்டேன், எழுந்திருக்க மாட்டேன். சரி சரி, அவன் விட்டுட்டு வாங்க, நம்ம போலாம், வந்துட்டா பெரிய வந்துட்டான். அவர் பல்லக்கு அவர் நிறுத்திட்டு எல்லாரும் வெங்குட்டு வெங்குட்டு எங்கள் அப்பா அம்மாவே ரொம்ப பிடிக்கும். எல்லாரு மேலேயும் தெரியும் இந்த வெங்குட்டுன்னு என்ன வெங்குட்டு எல்லாம் இந்த மாதிரி சம்சாரம் ஆகும். பெரிய பெரியாச்சு எல்லாரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டியா? இன்ட்ரடியூஸ்ட் வார்த்தை இல்லை, நான் கரெக்டாக பெரியவா வார்த்தை நான் சொல்லலை, சப்ஜெக்ட் எசன்ஸ் மட்டும் சொல்ல. ஆனால் எல்லாருமே வந்து அறிமுகப்படுத்திட்டியா? எங்கள் அம்மா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்பிரிச்சுவலியாக இருந்தது. ஏ 2வது பையன் சீனியர் இருக்கான் மாட்டே மாட்டேன்னு அதான் பண்ணிட்டேன். 2வது வந்து சொன்னேன் பார்க்குற வரமாட்டேன்னு அவன் தூக்கிடுவான். நீ வச்சுருந்தவன் என் மேலே வந்து என் அம்மா அப்படி அப்படின்னு பேசு வாழ்க்கை வந்து கடம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமே எடுத்து ரெண்டு அடம் பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அவரும் அடம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான்
அதுதான் சொல்றேன். நான் எல்லாம் வந்து போச்சு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணோம், அடம் பண்ணி ஒரு ஸ்பெஷல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தேன்.